இந்த ஜாதகத்துக்கு இத்தனை நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். குரு பார்வை பரிபூர்ணமாக இருக்கே. பின்ன யார் நடுவில் நந்தி பாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாளோ? கொஞ்சம் இல்லை சார், நிறையாவே டிஸ்டர்ப் பண்ணுறா. ஏய், தாம்பரத்தில் ஒரு நல்ல வரன் இருக்கு. நல்ல குடும்பம், பையனுக்கு கை நிறைய சம்பாத்தியம். பார்க்கலாமா? ஜாதகம் பொருந்திருக்குங்களா? ரொம்ப பொருத்தமாக இருக்கு. பையனோட ஃபோட்டோ பாருங்களேன். சரி, பார்த்துடலாம். நீ அட்டன் பண்ணுப்பா. பா, மாப்பிள்ள வந்துட்டாரு. டேய், இவராடா மாப்பிள்ள? சூப்பராக இருக்கார்ல. டேய், தயிர் சாதம் மாதிரி இருக்கான் அவன். பின்ன எல்லாரும் ஒன்று மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருப்பாங்களா? டேஸ்டே இல்லாதவன்டா நீ. பிரச்சனை நான் எப்படா சமாளிப்பேன்? சார் நீங்க ஏன் சார் இப்படி ஊத்திட்டீங்க? காட் உங்களுக்கு ஐஸ் கொடுக்கல, ஏன் ஐஸ் மிஸ்யூஸ் பண்றீங்க? இங்கிலீஷ் எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. சாரி, தெரியாம பட்டுச்சு. என்ன தெரியாம பட்டுச்சு? நான் உங்க மேல தெரியாம கொட்டட்டுமா? பாருங்க, Dress full ஆயிடுச்சு. இல்லங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அவரு தெரியாம தான் கொட்டிட்டாரு. சாரி. நீங்க என்ன தயிர் சாதமா இருக்கீங்க? ஆஹா. நீங்க ஃபர்ஸ்ட் என்கிட்ட சாரி சொல்லுங்க. ஹலோ, தெரியாம தான பட்டுச்சு. என்ன சார் நீங்க பண்றதையும் பண்ணிட்டு பேஸ் வாய்ஸ்ல பேசுறீங்க? டேய், பெண்ணாண்டனி. ஹலோ பாஸ், ஊத்துனதுனால தான கேட்டாரு. விடுறீங்களா? எதுக்கு பிரச்சனை? ஹலோ சார், நீங்க என்ன இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கீங்க? டேய், அவன் அடங்க சொல்றா. டேய், உன் பேரை சொல்டா. நான் உங்களை எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன், நீங்க போங்க. ஐடி கார்டு துள்ளஸ்டா. பேரை சொல்டா. நான் தான் உங்களை மன்னிச்சிட்டேனே, போங்களேங்க. நீ என்னடா பண்ணிக்கிட்டே? பேரை சொல்டா. ஹலோ பாஸ், பேர் சிவா. போங்க. சிவாவா? யாருன்னு காட்டுறேன். நல்லா ஊத்துக்குள்ளி வெண்ண மாதிரி இருந்துட்டு இரு, உன்னை கடைஞ்சிடறேன். ஹலோ பாஸ், போங்க. போடா போ. பயந்து போயிட்டு. ஐயோ, நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கை ரொம்ப ஆடுது. திரும்ப வந்துட போறான், வாங்க. வெறும் காத்து தான் சார் வருது. இன்னொரு பலாப்பழம் சொல்லிடுறான். வேண்டாம் சார், நான் 6 packs ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உங்க லெவலுக்கு நீங்க 8 packs ட்ரை பண்ணலாம். யா, யூ ஆர் ரைட். நான் எல்லாம் காலேஜ் படிக்கும்போது கண்ணெல்லாம் பெருசு பண்ணிட்டு ரொம்ப டெரிஃபிக்கா இருப்பேன் சார். பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்கள் ஒரு 10 boys ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துடுவோம். தங்கச்சி போட்டோ மெயில் அனுப்பின பாத்தீங்களா? ஓ, வெக்கமா? வெக்கப்பட போற. ரொம்ப அழகா இருக்காருல்ல. என் டேடி மம்மிக்கு உங்க சிஸ்டரோட போட்டோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க டேடி மம்மிக்கு என் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பிடிச்சிருந்தா உங்க டேடி மம்மியை என் டேடி மம்மிட்ட பேச சொல்லுங்க. நான் என் டேடி மம்மியை உங்க டேடி மம்மிட்ட கூப்பிட்டு வந்து ஒரு தடவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிடலாம். சோ கியூட்ல. யாரா சிவா? யாரா சிவா? யாரா சிவா? யாரா 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 எங்க சிவா? சார், அங்க ஏதோ பேட் பாய்ஸ் வந்துட்டாங்க சார். அவங்க வந்து பேட் வேர்ட்ஸ்ல மம்மி டாடி திட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஓடிடலாமா சார்? ஓடுங்க, நான் பேசிக்கிறேன் சார். அவர் வேணா பேசிட்டு வரட்டும் சார். அது வரைக்கும் நம்ம ரன்னிங்ல இருக்குமா சார்? ஏய், அப்ப நீ தான் சிவாவா? நம்ம தியேட்டர்ல உன் படம் ஓடிச்சு, ஸ்கிரீன் கீஞ்சிடும். எப்படி எப்படி உங்க தியேட்டர்ல நம்ம படம் ஓடுனா 100 நாள் ஓடும் சார். 5 show ஓட்டலாம் சார். நானே போஸ்ட் ஓட்டுறேன் சார். பிரதர், அட பாவி, யார் அடிக்க யாரை கூட்டு வந்திருக்க? ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா மிஸ்டு கால் ஆக்கியிருப்பான். உங்க பேர் எதுக்கு சார் சொன்னீங்க? என் பேர் சொல்லியிருக்கலாம்ல. எங்க ஏரியா சார் தாம்பரம். என் பேர் சொல்லிங்க அவனா வந்திருப்பானா? இனிமே ஏதாவது பிரச்சனைனா என் பேர் யூஸ் பண்ணுங்க. இப்படி சைல்டிஷா பிஹேவ் பண்ணாதீங்க. சாரிடா, இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னாலே முடியல. என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நல்லா போல்டா சொல்லுங்க சார். என் பேர் யூஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? சொல்லண்டா. யூஸ் பண்றேங்க. தட்ஸ் குட். உங்க பேர் என்ன? பி ராமானுஜம். இவன் பேரை எப்படி சொல்லி பார்த்தாலும் சுமாரா இருக்கு. இவன் பேரெல்லாம் எப்படிடா ஃபோர்ஸா யூஸ் பண்றாரு. வராரு. ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கிட்ட வாங்க, கை கொடுங்க. நான் ஷார்ட் டெம்பர்ன்ற மேட்டர் உங்க சிஸ்டருக்கு தெரிய வேண்டாம், பயந்துருவாங்க. குட் பாய். அம்முவா? ஆமா. குட் நேம். அம்மா வச்சாங்களா? அப்ப நான் சின்ன குழந்தை, யார் வச்சாங்கன்னு தெரியாது. கரெக்ட். ரோஜா படம் பாத்தீங்களா? ஏன் அதுல அரவிந்த் சாமி பொண்ணு பாத்துட்டு போவாரே வைஷ்ணவி கூட பாத்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போய்டுவாங்களே ஐயோ அது எதுக்கு நமக்கு உங்க ரெண்டு பிரதர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுலயே அந்த கிரீன் ஷர்ட் போட்டு பச்சை குழந்தை மாதிரி இருக்காரு பாருங்க அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யார் அவரா ஆமா சரிதான் எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட் ஆக்குறவங்கள பார்த்தா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அப்படி இல்ல தாம்பரத்துல ஒரு ஜிம் இருக்கு 125 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றான் நான் ஏசி அவர் எங்கூட அனுப்பிச்சிங்கன்னா டோட்டலா ஆல்டர் பண்ணிடுவேன் இத நான் உங்களுக்கா செய்யலான்னு இருக்கேன் இந்த டீல அவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க ஏன் பயந்துருவாரா ஐயோ मम्मी கிளம்பிட்டாங்க நினைக்கிறேன் मम्मी wait मम्मी मम्मी இங்க இருக்கீங்களா பொண்ணு கிட்ட பேசிட்டியா ராஜா அம்மா புடிச்சிருக்கீங்களா ஓகே ஓகே அப்பா 24ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு அவங்க அப்பா சொன்னாங்க நல்லதுங்க அன்னைக்கே தட்டு தம்பளத்தை மாத்திக்கலாம் ஓகே இன்னைக்கு ஜிம்முக்கே போகல கொடுமைய கட்டியா ஏ ஆம்ச தொடுங்க யாம்ச தொடுங்க சார் எல்லாரும் வீட்டுக்கு வாங்க எங்கங்க இருக்கு அதான் அந்த ஷோல்டர் கீழ குளகுளன்னு இருக்கே அதான் ஆம்சா ஏ வர்து உப்புளி பார்த்த சார்பி இவங்களுக்கு ஆம்ச எங்க இருக்குனே தெரியலையாமாடா பண்ணியா இருக்கல முடியல இவங்க எல்லாம் ஜிம்ல எங்க கூட வொர்க் அவுட் பண்றவங்க பா தி எக்ஸ்பேண்டபிள்ஸ் பட போஸ்டர் பார்த்த மாதிரியே இல்ல சீக்கிரம் பாரு போஸ்டர் மாத்திர போறானுங்க பா எங்கடா இருந்தானுங்க அவனுங்க ஐயோ பா கேம்ஸ் பிரஸ் பண்ணுங்க நல்லா பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் இம்ப்ரஸ் ஆவேன் கையை ஒரு டை மாதிரி ஆக்கிராத போதும் என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது போதும் அழுறார்ல ஒற்று கிரஷ் பண்ண சொன்னா கிரஷ் பண்ணி விட்டுட்டான் ராமானுஜ கணக்கே தப்பாயிரும் போல் இருக்கு முதல்ல நீங்க வாயை தொடங்க டாடி இருக்காருங்க டாடி குடுக்குறங்க டாடி யார் இது இவ்ளோ அசிங்கமா ஏளே ஒண்ணே எடுக்க தாமா வந்தேன் கவலைப்படாத அடுத்த கல்யாணம் நமக்கு தான் பாத்து போ சௌரி கல்ற போது அங்கிள் பாருங்க டாடி ஹலோ சொல்லுங்க சம்பந்தி எங்க மெயின் ரோட் பக்கத்துல நீங்க அங்கேயே இருங்க நான் உடனே அனுப்பிச்சுறேன் என்னடி ஆச்சு எங்க தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல அதுல ஒரு கரத்த மிஸ்டர் குடி இருக்கான் வீடையும் காலி பண்ண மாட்டான் மேல் போஷனுக்கு போசனால போக மாட்டேங்கிறான் இப்பதான் 2 நாளா எந்த பிரச்சனையும் இல்லை உனக்கு மாஸ்டர் வரையில தான் கொத்த பழம் உனக்கு வருஷம் நின்று கஷ்டப்பட்டு பிடிச்சேன் தெரியாம தானே ஐயா வச்சுட்டேன் தெரிஞ்சாலும் வைக்க கூடாது உனக்கு டைம் நல்லா இது போயிச்சு போ ஏ அவர்கிட்ட பேசி பார்க்க வேண்டியதானே கேட்க போன தாத்தாவை அடிச்சுட்டாங்கடி ஹெல்ப் பண்ண யாருமே இல்லப்பா கொடுங்க பாட்டி நான் ஹெல்ப் பண்றேன் பரவாயில்லப்பா இல்ல பரவாயில்லை சார் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிரேன் சார் அதுவும் கொடுத்தாச்சு அவன் யாரோ கிட்ட ஓடாளா இருக்கட்டும் அதுக்கு என்ன இப்போ எங்க அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர்ங்கிறதுக்காக எல்லா கம்ப்ளைண்ட்டும் என்கிட்டயே கொடுக்குறீங்க அவர்கிட்ட சொல்லி எப்ப ஆகுறது நீ வேணும் ஆள்கிட்ட சொல்ல ஏ வீட காலி பண்ண சொல்ல சிவா என்ன ரவுடியா ரவுடியா இருந்தா சத்தம் போட்டு பேசாதப்பா அவன் என் பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கறான் திரும்பி பார்க்காதப்பா அப்பா திரும்பி பார்க்காதப்பா போய்டுப்பா அப்பா போய்டுப்பா சிவா கிட்ட எப்படி சொல்றது சொல்லணும் நம்ம யாருன்னு நம்ம அடியே சொல்லணும். பிரச்சனைன்னா ஜாவை வச்சிடுமா, அதாம்மா அந்த வாய்க்கு கீழே இருக்குமே தவடை, அதை வச்சிடு. என்னது இன்னும் பெட்டரா ஒண்ணுமா, ஜெட்லி ப்ரூஸ்லி. இப்போ நீ என்ன பண்ணுற, ரைட்டு கால் எடுத்து லெஃப்டில் வச்சு, ஃப்ரண்ட் கால் எடுத்து பேக்கில் வச்சு, இப்போ உள்ள சென்டரில் ஒரு பஞ்சு கொடில் வீரில் விட்டுரும். என்னடா தொண்டை முள் உடஞ்ச மாதிரி சத்தம் கேட்டுனுக்குது, சாஞ்சிட்டானா? ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் வச்சுருப்பான், கேளுங்க. ஃபோனை நீ ஸ்பீக்கரில் வச்சு வாடா கேட்டுங்கட்ட. ஒரு ஸ்டெப்பு சொல்லி கொடுத்தா 4 ஸ்டெப்பு மேலே போகணும், இப்படி நாக் அவுட் ஆகக்கூடாது. கண்ணே 2 ஸ்டெப்பு அப்படி வா. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு காலி பண்ணாமல் பிரச்சனை பண்ணுறதா கேள்விப்பட்டேன், அதான் உங்கள் ஸ்டெப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். இவ்வளோ கேள்விப்பட்டதுக்கு அப்பாலையுமா வந்துக்கிறேன். தப்பார் அச்சு அச்சு கை காப்பு காய்ச்சி போயிட்டு. ஏய் குமாரி சேகரே, கதவு மூடுறா. நானே மூடிட்டு தான் வந்தேன். சிவா நீ இங்க எப்படி? அதுக்குள்ள இல்ல. ஓகே ஓகே. கராத்தே மாஸ்டர் ஃப்ரெண்ட் வாமா, நான் வீடு காலி பண்ணனும்னு ஹெல்ப் கேட்டாரு, இதான் வந்தேன். ஃப்ரெண்ட் ஆ முடிஞ்சு வர. ஒரு நிமிஷம், என்ன பாட்டி என்ன நடக்குதுங்க? தம்பி வந்து 5 நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள அவனுக்கு வீடு காலி பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர், உங்க பிளாக் பெல்ட் எடுக்கல. பத்து வருஷமா ஊட காலி பண்ணாம பிரச்சனை பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வாரி போட்டு வந்துட்டா எப்படி? நான் மாஸ்டர் என்னாச்சு? நல்ல டைம் எடுத்து நீட்டா பண்ணிக்கிறான். அம்மாவுக்கு ஒரு வாட்டில் நிச்சயதார்த்தம் இருக்கு, இப்படி பொறுப்பு இல்லாம நடு ரோட்ல ரவுடிசம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் பொறுப்பு இல்ல. நீ தள்ளுமா. என்ன சார் தெரியும் உங்களுக்கு? பிரியா சிவா. பிரியா சிவா என்ன சார் தெரியும் உங்களுக்கு? நல்லா தெரியுமா? கிழிச்சிங்க. மிஞ்சி மிஞ்சி போனா மஞ்ச பைய தூக்கிட்டு மளிகை சாமான் வாங்க தெரியும், இல்ல சரவண பவன்ல காஃபி சாப்பிட்டுட்டு சிவன் பார்க்ல வாக்கிங் போயிட்டு பைய சம்பாதியத்துல ஈஸி சேர்ல உட்காந்துட்டு சாப்பிட தெரியும். ஓசில சண்டை போட தெரியுமா சார் உங்களுக்கு? சண்டை இது வரைக்கும் எத்தனை சனி சார் போட்டிருப்பீங்க? ஒரு 5 தடவை, ஒரு 8, அதுவும் வைஃபோட மட்டும். 28 வயசு சார், 200 ஃபைட்டுக்கு மேல போயிடுச்சு. பிரியா கொஞ்சம் வரியா? எதுக்காக சார் பண்ணாரு? ஒன்ன மாதிரி ஆளுக்காக தானே பண்ணாரு. பப்ளிக்காக சப்போர்ட் பண்றவன பப்ளிக்கே சப்போர்ட் பண்ணலனா ஃபாரின் காரன வந்து சப்போர்ட் பண்ணுவா? ச்சே நான் இல்லனா உங்கள மாதிரி ஆளுங்க அவரை கொண்டாடலனா பரவாயில்லை, பட் திண்டாட வச்சிராதீங்க ப்ளீஸ். இப்ப சாரி கேட்ட என்ன பண்றதா? பேகுமா காலில் வேற விழுறாங்க. ஏன் ஒரு இதெல்லாம் வேற நடக்குதா? நான் இம்ப்ரெஸ் பண்ணனும் இதெல்லாம் பேசல. நீ நீ எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாமா? நான் பேசின பேச்சுக்கு நைட்டே சூசைட் பண்ணிக்குவாருன்னு நினைக்கிறேன். காலையில எதுக்கோ நீ பேப்பர் வாங்கி பாத்துற? ஏய் யாரும் அது எங்க அப்பா. அப்ப நம்ம கல்யாணம் ஹனிமூன் பசங்க ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் கட்டா? யாருமா? ஐயோ நீயா? மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்படி சொல்லாதீங்க. ஏய் நீ ஏந்திரிமா. முதல்ல ஏந்திரி. இப்படிதாங்க கோலம் போட விடாம எங்க ஆளை பிடிச்சிருச்சு. ஏம்மா? ஏ அதுக்கு இல்ல அங்கிள். ஒரு பொண்ணு பிறந்த வீட்ல எப்படி வேணா இருக்கலாம். பட் புகுந்த வீட்ல நீ எங்கம்மா போந்த? பொண்ணு லா காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா போல இருக்கு. என்னதான் நான் லா படிச்சாலும் ஃபாதர் இன் லா கிட்டயும் மதர் இன் லா கிட்டயும் ரொம்ப ரெஸ்பெக்டா இருப்பேன் அங்கிள். பார்த்தனே சிவாக்கு அந்த பொண்ணு மேல அபிப்பிராயம் இருக்கான். அதாண்டி அது சேமா இருக்கு. ஐயனார் கையில் எப்படி ராஜா பூ மாட்டுச்சு. அவரை முதல்ல எங்கம்மா நீ பார்த்த? செப்டம்பர் 6 ஒன் ஃபைன் மார்னிங் 11G பஸ் கிராஸ் ஆகும் போது அவர் ஒருத்தனை அடிச்சு பின்னிட்டு இருந்தாரு. இவர் யாருமே நார்மலா பார்க்கல போல. பட் விசாரிச்சப்போ அதுல நியாயம் இருந்துச்சு அங்கிள். அதனால எனக்கு அவரை பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தான் கேட்டேன். அதுக்கு அவர் என்னமா சொன்னாரு? அவரு மாட்டேன்னு மறுத்துட்டாரு. கூட்டு போ, உள்ள போய் காஃபி குடிப்போ. போமா வாங்க. குடும்பத்தை பத்தி விசாரிச்சியா? அது வந்துங்க அம்மா இறந்துட்டாங்க. அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர். மெதுவா பேசினாலும் காது கேக்குது. ஆமா அங்கிள். அம்மு அந்த பொண்ணு தூரமா வச்சே காஃபி கொடு. இந்த போஸ் கொடுக்கும் ஆள் எவ்வளோ டார்ச்சர் பண்ண தெரியுமா? அது நாங்க சிவா வந்துட்டாமா. ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் அடிக்கடி பார்க்க கூடாது ஆண்டி. காஃபியாவது குடிச்சுப்போமா? ஐயோ கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் காஃபி குடிக்க கூடாது ஆண்டி. பை ஆண்டி. பை செல்லம். பை அங்கிள். பை. ஏய் என்ன அந்த பக்கம்? இல்ல எங்க அங்கிள் வீட்டு வரைக்கும் வந்தேன். இது என்னோட வீடு. அப்ப போமா? அவ போயிட்டாளா? போயிட்டா. பிரதர் அவ கூட சேர்ந்து உன் மானமும் போயிடுச்சு. ஏன் என்னாச்சு? உன் சின்ன வயசு போட்டோ ஒன்னு சுட்டுட்டு போயிட்டா. எந்த போட்டோ? அதான் ட்ரெஸ்ஸே போடாம பந்தாவா போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பியே. ஏய் பட் அந்த செலக்ஷன் ஓகே. ரயில்வே ஜாப் கிடைச்ச பிறகு தான் கல்யாணமா? அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்க. ஃபாலோவா? அழகான பொண்ணுன்னா 4 பேர் ஃபாலோ பண்ணத்தான் செய்வாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணலாம்? அடப்பாவே அவன் ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டியா? போ. ஏய் பாய் சொல்லல. பாய். இங்க பாரு சிவா. என்ன இந்த பக்கம்? குடு. என்ன சிவா பப்ளிக் பிளேஸ்ல நான் எப்படி? நான் கேட்டது போட்டோவே. ஓ சாப்பிடாதா? ஏய் என்னது இது? ஏ போட்டோ பஸ்ல வெச்சுக்க தானே. நான் கேட்டது என்னோட போட்டோவை. ஓ ஓ வெயிட். எப்படி நம்ம ஃபோக்கஸ்? சரியா எடுக்கலையா? ஓ இரு. பாரு. செம ஸ்மார்ட் இல்ல?